ஹாய் கைஸ் வெல்கம் Vlogs. இன்னைக்கு இந்த வீடியில் என்ன பார்க்க போறோம்னா தேஜஸ் ரயிலுக்கு நிரந்தரமாக தாம்பரம் நிறுத்தம் வழங்கப்பட உள்ளதா அதே போல மும்பை தூத்துக்குடியிட இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி சிறப்புரயிலுக்கு ரயிலுக்கு இரணியல்ல நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இது தொடர்பாக தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கிராபோஸ் வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே தாம்பரம் நிறுத்தம் வழங்கப்படவில்லை இது தொடர்பாக பல வருடங்களாக கோரிக்கையில் முன் வச்சுட்டு வந்தாங்க சென்னை எழும்பூருக்கு அதிகாலையில் சென்று வருவது என்பது மிகவும் கடினமாக இருந்தது அதாவது தென் சென்னை பகுதி மக்களுக்கு அதன் பிறகு ஆறு மாதங்களுக்கு முன்பாக தேஜஸ் ரயிலுக்கு சோதனை அடிப்படை அப்படிங்கிற ஒரு நிறுத்தத்தை வந்து தெற்கு ரயில்வே வழங்கியிருந்தாங்க அந்த சோதனையானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடை இருந்தது தற்போது அந்த சேவையை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் வரைக்கும் டேட் எதுவுமே கிடையாது தாம்பரத்துல இனிமேல் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஆனது நின்று செல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தாம்பரத்தில் பயணிகளுடன் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக அவர்கள் சார்பாகவே வெளியிட்டு இருந்தாங்க தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை நின்று செல்லும் குறிப்பிட்டிருக்காங்க இதன்படி தென் சென்னை பகுதி மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னே சொல்லலாம் நம்பர் சென்னை சென்னை எக்மூர் மதுரை தேஜஸ் காலை மணிக்கு புறப்படும் ரயிலானது தாம்பரத்திற்கு காலை ஆறு இருபத்தி ஐந்திற்கு வந்து ஆறு இருபத்தி ஏழுக்கு புறப்படும் சொல்லியிருக்காங்க மறு மார்க்கத்தில் மதுரையிலிருந்து மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது தாம்பரத்திற்கு இரவு எட்டு முப்பத்தி எட்டுக்கு நின்று எட்டு நாற்பதுக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் நோக்கி செல்ல உள்ளது இந்த ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்தில் நின்று செல்லும் அதேபோல கோடை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ரயில்தான் மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் தூத்துக்குடி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் இந்த ரயில் சேவையானது சென்ற வாரத்துடன் நிறைவு பெற்றிருந்தது தற்போது மேலும் ஐந்து வாரங்களுக்கு நீட்டிப்பதாக மத்திய ரயில்வே எனப்படும் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் தூத்துக்குடி ஸ்பெஷல் இந்த ரயிலானது மும்பை சத்ரபதி சிவாஜி இருந்து ஆகஸ்ட் நான்கு முதல் செப்டம்பர் ஒன்று வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தூத்துக்குடி நோக்கி புறப்பட வர உள்ளது அதே போல மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் ஆறு முதல் செப்டம்பர் மூன்று வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தூத்துக்குடியில் புறப்பட்டு மும்பை சத்திரபதி சிவாஜி டெர்மினஸ் நோக்கி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் நோக்கி தூத்துக்குடியிலிருந்து இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது மும்பை சிஎஸ்எம்டியிலிருந்து புனே குண்டக்கல் ரேணிகுண்டா காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மதுரை கோவில்பட்டி வழியாக தூத்துக்குடிக்கு இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவு விரைவில் துவங்கப்பட உள்ளது அதே போல வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு திருவனந்தபுரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலுக்கு இரணியல் ரயில் நிலையத்தில் நிறுத்தமானது வழங்கப்படவில்லை தற்போது இரணியல் ரயில் நிலையத்தில் இந்த சிறப்பு ரயிலுக்கு நிறுத்தத்தை வழங்கி தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க திருவனந்தபுரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முப்பது மற்றும் செப்டம்பர் ஆறு ஆகிய இந்த மூன்று புதன்கிழமைகளும் திருவனந்தபுரத்தில் புறப்படும் ரயிலானது இரணியல் ரயில் நிலையத்தில் மாலை நான்கு இருபத்தி இரண்டுக்கு நின்று இருபத்தி மூன்றுக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணி நோக்கி செல்ல உள்ளது மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஏழு ஆகிய இந்த மூன்று கிழமைகளும் வேளாங்கண்ணியில் புறப்படும் ரயிலானது இரணியலுக்கு மறுநாள் காலை ஐந்து நாற்பத்தி மூன்றுக்கு வந்து ஐந்து நாற்பத்தி நான்கு புறப்பட்டு திருவனந்தபுரத்தை நோக்கி செல்ல உள்ளது இந்த ரயில் சேவை மூன்று வாரங்களுக்கு இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் இரணியல் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு தெற்கு ரயில்வே சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மலைக்கன் ஷேர் அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்